வணக்கம். இன்றைக்கி சிவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசியில் ஒரு 2 ஏலக்காய் இப்போ தான் போட்டிருக்கேன். கழுவி இருத்துட்டு இதை வந்து அரைக்கணும். இப்போ இதுக்கு தேங்காய் வந்து 1 மூடி எடுத்துருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி மூடியில் உடச்சி அதில் பாதியை எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் நிறைய போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வாசனையோட நல்லா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நான் தேங்காயையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காயும் அரைச்சாச்சு, ஏலக்காய் அரிசி 3 போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு அரைச்சாச்சு கொழுக்கட்டை மாவுக்கு. இப்போ இங்கே வந்து வெள்ளை எள்ளு 1-2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதெல்லாம் வெறுவானலில் வறுத்துக்கணும். நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். அங்கங்கே கருப்பு அழகாக தெரியும். என்கிட்ட கருப்பு எள் தீர்ந்துருச்சு, இப்போ வெள்ளை எள் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளம் எடுத்துருக்கிறேன். இது வந்து துருவிட்டு அளந்துக்கோங்க. 1 ஆழாக்கு போட்டிருக்கிறேன் நான். நீங்கள் 1.5 ஆழாக்கு போட்டிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சுகர் இனிப்பு கம்மியாக சாப்பிடணுன்னா 1 ஆழாக்கு சரிக்கு சரி போட்டிங்கனாலே போதும். நான் வந்து 1.5 எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு காய்ச்சி பாகுலாம் பார்க்க வேண்டியதில்லை, வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு நான் பவுலில் மாற்றிக்கிட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். நம்ம வெள்ளத்தில் தூசு மண் எதுவும் இல்லாமல் கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இது பாட்டை கொதிக்கட்டும். இதில் நான் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதை நம்ம வெறும் வாணலில் ஜஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் தேங்காய் வந்து திருவியும் போடலாம் கொழுக்கட்டைக்கு. நீங்கள் நான் வந்து எப்பயுமே மாவோடு சேர்த்து அரைச்சிக்குவேன். அரைச்சி போடும்போது நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு ஃப்ளேவர் வரும் மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை நம்ம சேனலில் நிறைய விதமான ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்குறோம். தொடர்ந்து பார்த்து எல்லாம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. வியூவர்ஸே போக மாட்டேன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்ட பிறகு இதில் நான் கொஞ்சம் வெள்ளை எல்லையும் போட்டுட்டேன். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம மாவுலே போட்டுக்கலாம். வந்து கரைச்சது ஜலிச்சு வடிகட்டி வச்சாச்சு. இப்போது நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டினது தூசி மண் போக நல்லா வடிகட்டியாச்சு. இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அதில் 1 பிஞ்சு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச பாசிப்பருப்பு எள் இதை சேர்த்துக்கலாம். இப்போது வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவு அரிசி மாவு இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பயப்பட வேணாம் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளைப்பாகில் இதை நம்ம வதக்கும்போது இதிலே கட்டியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே கட்டியாகிடும். இது 1-2 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். வெள்ளைப்பாகில் இந்த அரிசி மாவு தண்ணியும் கலந்து அப்படியே வந்து மாவு வந்து கெட்டிப்பட்டுரும். அப்போ நம்ம ஆற வச்சு நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இதை. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்கறது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக, நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக நெய் சேர்க்குறேன். இப்போ இதை வதக்கிக்கலாம் நல்லா. நல்லா வதக்கிட்டால் கை விடாமல் கிண்டுனா நம்மளுக்கு மாவு கெட்டியப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கெட்டியாகிடும். நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டுனிங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் நல்லா அழகாக வரும். நீங்கள் சாதா வாணலில் செஞ்சிங்கனாலும் நல்லா விடாமல் கிண்டுனிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மாவு வந்து அப்படியே கெட்டியாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அடுப்பில் இதை ஆற விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதை நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள், மாவு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன்.
இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி இப்போது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தொட தேவையில்லை. வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக வேணால் தொட்டுக்கலாம், வாசனைக்காக. அதுக்காக நான் நெய் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நல்லாயிருக்கும், ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற டிஷ்ஷு, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். மகா சிவராத்திரி ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டை, சக்கரவள்ளி கிழங்கு, சுண்டல், இதெல்லாம் இந்த வீடியோ பதிவு போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கொழுக்கட்டை ரெசிபி போடுறேன். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ நான் ஒரு இட்லி தட்டில், இது குக்கர் இட்லின்றதுனால அதில் வைக்க முடியாது, குக்கருடைய ஸ்டாண்டு இல்லைன்ட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் தட்டு போட்டு இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு, ஏன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், அடுப்பு ஆன் பண்ணி அதில் தண்ணி சூடு ஏறின பிறகு நம்ம இதெல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சு எல்லாத்தையும் இதேமாரி வச்சு மூடி ஆவி காட்டிடலாம். ஒரு வதக்கின மாவு தான் இது, ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா பச பச பசன்னு ஆவி வரும், அப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு வரணும். இப்போ இதே எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இப்போது இந்த துணியெல்லாம் போட்டு மூடிடலாம். துணியை போட்டு மூடிட்டு நம்ம இட்லி குண்டான் போட்டு மூடி போட்டு மூடிட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்துடும். அவ்வளோதான், 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா விசில் சத்தம் வந்துருச்சு, நல்லா ஆவி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், துணியை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சானே நீங்கள் பார்க்கவே வேணாம். ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். வதக்கின மாவு தான் நல்லா இட்லி குக்கரில் வச்சு நல்லா பச பசன்னு ஆவி வந்துச்சுன்னா போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டிலேருந்து எடுத்துகிட்டேன், நல்லா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாரி வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டை எடுத்து நான் படைக்க போகிறேன் பூஜைக்கு பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி செய்யணும்னு நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். எதுவும் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம். அதுக்கான பதில் சொல்கிறேன் நான். உங்களுக்கு டவுட் எதுனாலும் உடனுக்குடனே கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு சமையல் சந்தேகமாக ஏதாவது வீடியோனாலும் கண்டிப்பாக கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போடுறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், நான் படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதமம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். எல்லாருக்கும் ஹாப்பி மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளருங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.